Students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the geography first lesson. The lesson name is Asia and Europe. So we are going to see about the Europe continents pathi paaka poro and adula location area drainage adha pathi la paaka poro. So first introduction polla. So Asia is the largest and the most populous continent in the world. Nama world le paathana romba or largest continent and most populous continent paathana nama Asian continent da. So it covers about 30% of the world's land area. Nama world level la land area பார்த்தா 30% எது கவர் ஆகியிருக்குன்னு பார்த்தனா நம்ம ஏஷியன் கான்டினென்ட்ஸ் தான். அண்ட் அபவுட் 60% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷனில் 60% நம்ம ஏஷியாவில் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஏஷியா லைஸ் இன் த நார்தர்ன் ஹெமஸ்பியர். மோஸ்ட்லி லேண்ட் பார்த்து எல்லாமே ஏஷியாவில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தனா நம்மளோட நார்த்தர்ன் ஹெமஸ்பியரில் தான் ஏஷியாவோட லேண்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. It has different types of physical and cultural features. So, இதில் different types of features என்னென்ன இருக்குன்னா ஃபிசிக்கல்லையும் இருக்குது, கல்ச்சுரல்லையும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஃப்டி மவுண்டெயின்ஸ், ஆக்சுவலாக அதில் மவுண்டெயின்ஸ் இருக்கான், பிளாட்யூஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, ஐலாண்ட்ஸ் அண்ட் பெனன்சுலா அண்ட் த மேஜர் ஃபிசியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏஷியா. ஏஷியாவோட ஃபீச்சர்ஸ் அந்த இடத்துல பார்த்தோம்னா நிறையா மவுண்டெயின்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட் நிறையா ரிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அண்ட் ஐலாண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஏஷியன் காண்டினென்ட்ஸில். So many perennial rivers flow through different parts of Asia. நிறைய ரிவர்ஸ் பார்த்தோன்னா ஏஷியாவில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். தீஸ் ரிவர்ஸ் வேலி ஆர் கிரடல்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் சிவிலைசேஷன். நிறைய நம்ம ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம், அதில் இண்டஸ் சிவிலைசேஷன் இதெல்லாம் படித்தோம் இல்லையா. இதை மாதிரி சிவிலைசேஷன் எல்லாமே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏஷியாவில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கான். ஸோ சைனா சிவிலைசேஷன், மெசபோடேமியன் இது மாதிரி இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏஷியாவில் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் மோர் அபவுட் அவர் ஹோம் காண்டினென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்னும் வேறு என்னெல்லாம் இன்ட்ரொடக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோன்னா நம்மளோட என்னது ஏஷியா மேப் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ரெட் கலரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏஷியன் காண்டினென்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா நம்ம என்ன சொன்னேன், இருக்கிறதுலையே ஏஷியன் காண்டினென்ட் தான் ரொம்ப லார்ஜஸ்ட்டு. உனக்கு பிக்சர்லேயே தெரியுது இல்லையா, அதுதான் ரொம்ப லார்ஜஸ்ட்டு காண்டினென்ட்டே நம்ம ஏஷியா தான். ஸோ இதில் பார்த்தா இட் கவர்ஸ் 30% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லேண்ட் ஏரியா. லேண்ட் ஏரியா பார்த்தோன்னா 30% அதில் தான் கவர் ஆயிருக்கு, அண்ட் 60% பாப்புலேஷனும் எந்த பிளேஸில் கவர் ஆயிருக்கு, நம்ம ஏஷியாவில் தான். ஸோ ஏஷியா தான் பார்த்தாலே தெரியுது நமக்கு அதுதான் ரொம்ப லார்ஜஸ்ட் காண்டினென்ட்ன்றது. ஸோ இதில் நிறையா பிளெயின்ஸ் இருக்குது, பிளாட்யூஸு, ஐலாண்ட்ஸ், மவுண்டெயின்ஸ்னு எல்லாமே இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தா லொக்கேஷன் அண்ட் ஏரியா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏஷியன் காண்டினென்ட் பார்த்தனா எந்த இடத்துல அதோட ஏரியா டிகிரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 10° and 11° south டு 81° 12 north அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா அந்த டைரக்ஷன்ஸில் தான் நம்மளோட ஏஷியா காண்டினென்ட்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஈஸ்ட் சைடில் 26° 2 ஈஸ்டில் இருக்கான், அண்ட் வெஸ்ட்டு சைடில் 169° 40 வெஸ்ட்டு சைடில் இருக்குது அதோட லாங்கிடியூட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் ஃபார் அன் ஏரியா ஆஃப் 44 million km². இதோட இது எவ்வளோ இருக்குது அந்த ஏரியா பார்த்தோன்னா 44 million km² இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நம்ம ஏஷியா பொலிட்டிக்கல், அதாவது ஃபிசிக்கல் இதுவாக சொன்ன இல்லையா, மவுண்டெயின்ஸ் பிளெயின்ஸ் இதெல்லாம் சொன்னல, அது எந்தெந்த பிளேஸில் நம்ம ஏஷியன் காண்டினென்ட்ஸில் இருக்குன்றது தான் இதில் பார்த்துருக்கோம். என்ன மவுண்டெயின்ஸ் இருக்குது, என்ன ரிவர்ஸு அண்ட் என்ன பிளெயின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாரு, யூரோப் ஒரு சைடு இருக்குது, இந்த சைடு வந்து க்ரீன் கலரில் உனக்கு கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஏஷியன் காண்டினென்ட்ஸ் பற்றி தான். ஸோ பொலிட்டிக்கல் டிவிஷன் பார்த்தோன்னா இதில் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்கிறோம், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஏஷியாவே இத்தனை டைப்ஸாக பிரிச்சுருக்காங்களாம். ஈஸ்ட் ஏஷியா சொல்கிறாங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியா சொல்கிறாங்க, சவுத் ஏஷியான்னு சொல்கிறோம், அண்ட் சவுத் வெஸ்ட் ஏஷியான்னு சொல்கிறோம், அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறோம். இதை மாதிரி ஏஷியாவே வந்து பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் நிறையா சீஸ்லாம் ஆக்சுவலாக இருக்குது, என்னென்னா ரெட் சீலேருந்து மெடிட்டேரியன் சி அண்ட் காஸ்பியன் சி, பிளாக் சீன்னு எல்லாமே இந்த ஏஷியாவோட வெஸ்ட் சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் சைடில் எது இருக்குது, நம்ம பெசிஃபிக் ஓஷன் இப்போ நீ பார்த்துட்ருக்க இல்லையா, அது ஈஸ்ட் சைடில் அந்த பெசிஃபிக் ஓஷன் இருக்கான், அண்ட் சரௌண்டட் பை த ஆர்க்டிக் ஓஷன். இந்த ஆர்க்டிக் ஓஷன் தான் வந்து நம்ம மேலே இருக்கு பாரு, ஆர்க்டிக் ஓஷன் தான் வந்து நம்ம ஏஷியா ஃபுல்லாகவுமே சரௌண்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஆர்க்டிக் ஓஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதில் நம்ம கீழே என்ன இருக்குன்னா இந்தியன் ஓஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓஷன் இந்த சவுத் சைடு, நம்ம ஏஷியாவோட சவுத் சைடு இந்தியன் ஓஷன் இருக்குது.
இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன். ஸோ ஏசியா, அதாவது நம்ம மவுண்டெயின்ஸ்லாம் நான் இதில் சொன்னேன் இல்லையா, அதை பற்றி சொல்ல போகிறேன் பாரு. இதில் ஏசியா இஸ் அ லாங் லேண்ட் ஆஃப் லாங் மவுண்டெயின் ரேஞ்சஸ், ஸ்னோ கிராப்ட் கேப்ட் ஹை மவுண்டெயின்ஸ், வாஸ்ட் பிளாட்யூஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் பிளெயின்ஸ், ரிவர் வேலிஸ் அண்ட் த சீ கோஸ்ட். ஆக்சுவலாக ஏசியாவில் பார்த்தோன்னா நம்ம மவுண்டெயின்ஸ், நிறைய மவுண்டெயின்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க பாரு. உன்னோட இதில் பிக்சரில் பாரு, அல்டை மவுண்டெயின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறையா சீஸ் கொடுத்துருக்காங்க பாரு, அரேபியன் சீ அண்டு நெக்ஸ்ட்டு எல்லோ சீன்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. நான் சீஸ்லாம் சொன்னேன்ல அந்த சீஸை. அடுத்துக்கு அடுத்தது பார்த்தோன்னா மொகலியன் பிளாட்யூ, நிறையா பிளாட்யூஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க அண்ட் பிளெயின்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மவுண்டெயின்ஸ்னு பார்த்தோன்னா அந்த யூரப் பக்கத்தில் பாரு, உரல் மவுண்டெயின் சொல்லிட்டு அந்த யுரல் மவுண்டெயின் இருக்குது, யுரல் ரிவர் இருக்குது பக்கத்துலேயே. அடுத்தது பார்த்தோன்னா காஸ்பியன் சீ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அந்த என்னது அந்த யூரோப்புக்கு கீழேயே என்னது பிளாக் சி அண்ட் அரேபியன் பெனன்சுலா டெட் சீன்னு சொல்லிட்டு நிறையா சீஸ் இருக்குது. அங்கே நிறையா பிளாட்யூஸ்லாம் கூட இருக்குது. அனடோலியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாரு, அனடோலியா பிளாட்யூ இதை மாதிரிலாம் நிறையா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அனடோலியா பிளாட்யூக்கு பக்கத்துலேயே பாரு நெக்ஸ்ட் என்னது அமரேனியன், அமரேனியன் நாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு. இது எல்லாமே நம்ம ஏஷியன் காண்டினென்ட்ஸில் இருக்கிறது தான். ஸோ இதில் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பிளெயின்ஸ், பிளெயின்ஸ் ரிவர்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க அண்ட் சீ கோஸ்ட் பற்றிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல. அது நமக்கு ஏசியா வந்து ஃபிசியோகிராஃபி இதில் ஒரு ஃபைவ் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நார்த்தன் லோலாண்ட்ஸ் அண்ட் த சென்ட்ரல் ஹை மவுண்டெயின், சதர்ன் பிளாட்யூஸ், த கிரேட் பிளெயின்ஸ் அண்ட் த ஐலாண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நிறைய டைப்ஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த டிவைட் பண்ணதில் ஃபஸ்ட்டு இதில் அதாவது இந்த சைபீரியன் பிளெயின், ஆக்சுவலாக இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாரு வெஸ்ட் சைபீரியன் பிளெயின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைபீரியன் பிளெயின் நார்த்தன் லோலாண்ட்ஸில் இருக்கான். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட் அதாவது ஆர்மேனியன் நாட்டுன்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா, அது வந்து சென்ட்ரல் ஹைலாண்டில் இருக்கான். ஸோ இதெல்லாம் அதோட டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சதர்ன் பிளாட்யூஸ்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த சதர்ன் பிளாட்யூவில் நமக்கு கொடுத்துருக்கிறது அரேபியன் பிளாட்யூ அதாவது அரேபியன் பெனின்சுலாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த அரேபியன் பெனின்சுலாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டெக்கன் பிளாட்யூன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஷான் பிளாட்யூ அண்ட் யுனான் பிளாட்யூ சொல்லிவிட்டு அதாவது சைனா கிட்ட. ஸோ இதை மாதிரிலாம் வந்து நிறையா பிளாட்யூஸ் பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோன்னா நமக்கு த கிரேட் பிளெயின்ஸை, த கிரேட் பிளெயின் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிக்சரில் எதோ இருக்கு பாரு. இந்த பிளேஸ் இதெல்லாம் கிரேட் பிளெயின்ஸில் இருக்குது, கிரேட் பிளெயின் ஆஃப் சைனா அண்ட் யுனான் பிளாட்யூ முன்னாடி சொன்னோம் இல்லையா சதர்ன் பிளாட்யூவில் இருக்குன்ட்டு, அது ஷான் பிளாட்யூ சொன்னேன் பாரு சதர்ன் பிளாட்யூவில் இருக்குன்னு. இதெல்லாம் இந்த சவுத் சைடில் இருக்கிறதுல கொடுத்தாங்க, கிரேட் பிளாட்யூன்றதில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இருக்கிறது பார்த்தோன்னா ஐலாண்ட் குரூப்ஸ், ஐலாண்ட் குரூப்பில் நிறைய ஐலாண்ட்லாம் இருக்குது. அதில் நமக்கு ஒரு சிலது லைனாக கொடுத்துருக்காங்க பாரு, என்னென்னா ஃபர்ஸ்ட்டு குரில் ஐலாண்ட் சொல்லியிருக்காங்களா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஜப்பான் ஐலாண்டுன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த தாய்வான் ஐலாண்ட் சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட ஏஷியன் காண்டினென்ட்ஸில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் ஏஷியா, ஆக்சுவலாக ட்ரைனேஜ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரைனேஜ்ன்றது பார்த்தோன்னா நம்ம ரிவர் பிளேசஸ்ஸு, இதை தான் ட்ரைனேஜ்னு சொல்கிறாங்க. த ரிவர்ஸ் ஆஃப் ஏஷியா ஒரிஜினேட் மோஸ்ட்லி ஃப்ரம் த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிவர் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஐலாண்ட்லேருந்து தான் ஒரிஜின், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. த ஓப், த யனிசை, த இல்லைனா அதர் மேஜர் ரிவர்ஸ் தட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த நார்த் அண்ட் ட்ரைன் இன் டு த ஆர்டிக் ஓஷன். ஆக்சுவலாக நம்ம நார்த் பிளேஸ்லேருந்து ஃப்ளோ ஆகி ஆர்டிக் ஓஷனில் அங்கே போய் ட்ரைன் ஆகிறது எதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ரிவர்ஸ் தான் சொல்கிறாங்க, ஓப், யனிசை, அந்த லைனா. அண்ட் தீஸ் ரிவர்ஸ் ரிமைன் ஃப்ராசன் டியூரிங் வின்டர்ஸ். மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த ரிவர்ஸில் என்னென்னா ஃப்ராஸ் ஆயிருக்குமா, அதாவது ஃப்ராசன் ஆயிருக்கும், எப்படி அந்த ஐஸ் கட்டியாக இருக்கும்ன்றாங்க இல்லையா, அது மாதிரி டியூரிங் வின்டர் டைம்ஸில் ஆயிருக்குமா. அந்த அதர் ஹேண்ட் சவுத் ஏஷியா ஆஸ் மெனி பெரனியல் ரிவர்ஸ், நிறையா ரிவர்ஸும் இருக்குது. இதில் இந்த ரிவர்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது, எனக்கு கொடுத்துருக்காங்க பாரு அந்த டாம்ப்ளர் காலமில் அந்த ரிவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரிவர்ஸ் பற்றி சொல்கிறேன் பாரு, மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் ஏஷியாவில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ், மேஜர் ரிவர்ஸ் என்னென்னா யாக்ஸே. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா டிபெட்டன் பிளாட்யூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவுட் ஃப்ளோ எந்த வழியாக அது ஃப்ளோ ஆகுறதுன்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் சைனா ஒரு சி. இதோட லென்த்து பார்த்தோன்னா 6,350 கிலோமீட்டர்ஸ், அதோட அவ்வளோ லாங் அது போகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஹங்கோ, அதுவும் டிபெட்டன் பிளாட்யூலேருந்து தான் கல்ஃப் ஆஃப் கொஹா வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு மெக்காங்கு, அதுவும் டிபெட்டன் பிளாட்யூ, அது எவ்வளோ தூரம்னா சவுத் சைனா சீ வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யானிசை, டானுலா மவுண்டெயின் அண்ட் ஆர்டிக் ஓஷன் வரைக்கும்.
ஓபன்றது பார்த்தோன்னா ஆல்டை மவுண்டெயின் வர இருந்து ஸ்டார்ட் ஆகி கல்ஃப் ஆஃப் ஆப் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் பிரம்மபுத்ரா, பிரம்மபுத்ரா பார்த்தோன்னா ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் ஆகி பே ஆஃப் பெங்காலில் போய் ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ், இண்டஸ் இது பார்த்தோன்னா நம்ம ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் ஆகி அரேபியன் சி வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு அமுத, அமுர் சொல்கிறது பார்த்தோன்னா கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஷிகா அந்த ஆர்கன் ரிவர்ஸ், அந்த ரிவரோட பிளேஸில் ஸ்டார்ட் ஆகிற அந்த அமுர் ரிவரு டட்டா ஸ்ட்ரைட் வரைக்கும் வந்து போகுது. நெக்ஸ்ட் கேஞ்சஸ் பார்த்தோன்னா ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் ஆகி பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் எரவாடி, எரவாடி பார்த்தோன்னா நார்த் மியான்மரில் ஸ்டார்ட் ஆகி பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் போகுது. இதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா லென்த்தில் நம்ம யாக்ஸே ஃபஸ்ட்டு ரிவர் சொன்னோம் இல்லையா, அதுதான் 6350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நேச்சுரல் ரீஜன்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபைனா. ஸோ இதில் நம்மளோட நிறைய நேச்சுரல் இது பார்த்தோன்னா அனிமல்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இது மாதிரி ட்ரீஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஏஷியன் காண்டினென்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் இருக்குது, லொக்கேஷன் வேறு வேறு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளைமேட்டில் பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபால் இருக்கிற பிளேசஸ் இருக்கும். அது எது எது லொக்கேஷன், அது எந்தெந்த பிளேசஸில் அப்படி ஹை டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு எவர் க்ரீன் ட்ரீஸு, ரப்பர் ட்ரீ இதை மாதிரி சாண்டல்வுட் அண்ட் ரோஸ் வுட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ் இதில் பார்த்தோன்னா டைகர் அண்ட் ரைனோசரஸ் கோரங்குடன் இதை மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதுலேயே நம்ம ஏஷியாலேயே நெக்ஸ்ட் இருக்கிறது சம்மர் ரெயின்ஃபால் அண்ட் ட்ரை வின்டர். கிளைமேட்டு ரொம்ப சம்மர் ரெயின்ஃபாலாக இருக்கும் சம்மர் டைம்லேயே அண்ட் ட்ரை வின்டராக இருக்கிறது. இது எந்தெந்த பிளேசஸ்லனா நம்ம வந்து இந்தியா, இந்தியா, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து அண்ட் சதர்ன் சைனா. ஸோ இதெல்லாம் நம்மளோட லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ட்ரீஸ்னாலும் நமக்கு சாண்டல்வுட் கிடைக்குது அண்ட் பேம்பு ட்ரீ, டெசிடியஸ் ட்ரீ இதை மாதிரிலாம், அதாவது இந்த தேக்கூட்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதை மாதிரிலாம் வந்து டீ கூட்லாம் வந்து நிறையா கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் நமக்கு டைகர், எலஃபண்ட் இதெல்லாம், சில இந்தியன் கோப்ரா இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபனாவில் வந்து வர்றது நம்மளோட ஏஷியன் காண்டினென்ட்ஸில். அடுத்தது பார்த்தோன்னா டெம்பரேச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கிறது எங்கன்னா அரேபியன் டெசர்ட் அண்ட் நார்த்து வெஸ்ட் இந்தியா இங்கெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து அதிகமாக பார்த்தோன்னா அந்த ட்ரீஸ்லாம் வந்து இந்த கேக்டஸ், கேக்டஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறது. அதான் இது சொல்கிறோம் இல்லையா, தோர்னி ஷ்ரப் இந்த முள்ளு செடிலாம் சொல்கிறோம் இல்லை, அது இந்த கேக்டஸ் எல்லாமே அங்கே தான் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டேட்ஸ்லாம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளேசஸில், மோஸ்ட்லி இந்த டெசர்ட் பிளேசஸில். இதில் பார்த்தோன்னா கேமல், நமக்கு டெசர்ட் பிளேஸ்னாலே என்ன இருக்கும் கேமல்லாம் இருக்கும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கேமல் இருக்குது. சாண்ட் க்ரவுஸ் ஆக்சுவலாக அந்த டெசர்ட்டில் இருக்கிற அனிமல்ஸை தான் சொல்கிறாங்க டெசர்ட் ஒரக்ஸ் சொல்லிவிட்டு. இதெல்லாம் வந்து நம்மளோட டெசர்ட் பிளேசஸில் இருக்குது. ட்ரை வின்டர் அண்ட் வார்ம் சம்மர் எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் சைனா, ஜப்பான், நார்த் அண்ட் சவுத் கொரியா இந்த பிளேசஸ்லலாம் ஏஷியன் காண்டினென்ட்ஸில் இருக்குது. இங்கே செரி, ஆப்ரிகாட்டா அண்ட் ப்ளம்லாம் கிடைக்குது. இங்கே பார்த்தோன்னா பாண்டா இருக்குது அண்ட் ஜாப்பனீஸ் மக்காக்கியும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இது சொல்கிறோம் இல்லையா மங்கீஸ், அதுதான். நெக்ஸ்ட் ஒன்னு வார்ம் சம்மர் அண்ட் வின்டர். ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா எப்படி இருக்குது நமக்கு ஈஸ்ட் சைனா, ஈஸ்ட் சைனா, ஜப்பான், நார்த் சவுத் கொரியா இங்கெல்லாம் இது இருக்குதுன்னு சொன்னலையா ட்ரை வின்டர் இது சொன்னலையா, அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இஸ்ரேல், லெபனான் அண்ட் டர்க்கி இதெல்லாம் வந்து நம்ம வார்ம் சம்மர் அண்ட் வின்டர் ரெயின்ஃபாலாக இருக்குது இந்த பிளேஸில். இங்கே அதிகமாக இருக்கிறது நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் ஃபிக் அண்ட் ஆலிவ்ஸ் இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா அனிமல்ஸில் பார்த்தோன்னா நமக்கு ஜாக் ராபிட் சொல்கிறோம், ஆக்சுவலாக ராபிட்டில் அது ஒரு வெரைட்டி. அண்ட் லைன்ஸ்னு சொல்கிறது என்னென்னா நம்மளோட இது இருக்கல இந்த டீர் இருக்கு இல்லையா அதை மாதிரி ஒரு அனிமல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா லாங் அண்ட் ட்ரை வின்டர் அண்ட் ஷார்ட் அண்ட் கூல் சம்மர். எந்த பிளேஸில் அந்த மாதிரி கிளைமேட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சைபீரியா அந்த ஹிமாலயாஸ். ஸோ இங்கே வந்து கானிஃபரஸ் ட்ரீஸு அண்ட் பைன் ட்ரீ, நெக்ஸ்ட் அந்த ஃபிர் ஸ்ப்ரூஸு இதை மாதிரிலாம் ட்ரீஸ் இருக்கும். இந்த ஸ்ப்ரூஸ்ன்றது பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஊசி ஊசியாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் நிறையா இந்த பிளேசஸில் இருக்குமா. இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் டைகர் இருக்குது, அப்புறம் ப்ரௌன் பியர் இருக்குது, வோல்ஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தோன்னா பெர்மனன்ட் ஸ்னோ கவர், இது வந்து த பியாண்ட் த ஸ்னோ லைன். நம்மளோட ஏஷியன் காண்டினென்ட்டில் ஸ்னோ லைன்னே ஒரு பிளேசஸ், அந்த பிளேஸில் ஃபுல்லாகவுமே இது மாதிரி ஒரு மாதிரி ஸ்னோ கவர்டாக தான் இருக்கும் அந்த ஏரியாஸாக. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா இந்த கிராசஸ் மோஸ்ட்லி வந்து லட்சணாண்ட கிராசஸ் கிராஸு இதை தான் இருக்குமா இந்த பிளேஸில் ட்ரீஸ்ன்னு பார்த்தோனாலே. அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே அனிமல்ஸ்னு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த லெம்மிங் அண்ட் ரெயின் டீர், ஆர்க்டிக் ஃபாக்ஸ் அண்ட் போலார் பியர். ஆக்சுவலாக போலார் பியர்லாம் தெரியும் ஸ்னோ பிளேசஸில் இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த லெம்மிங்ன்றது பார்த்தோன்னா இந்த ராட் வெரைட்டியை சேர்ந்தது. நீ இந்த கார்ட்டூன்லாம் பார்ப்பில்ல, அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் உனக்கு இந்த லெம்மிங்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூனே வரும். ஸோ அதுதான் அந்த லெம்மிங்ன்றது ராட் வெரைட்டியை சேர்ந்தது.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்த்தோம், ஏஷியா பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஏஷியாவில் நம்ம லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா இதை மாதிரி பார்த்தோம், அண்ட் ஆல்சோ அதோட பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் பற்றி பார்த்தோம், என்னென்ன ஏஷியாலேயே பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ், அதில் ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஒன்றும்ல, நார்த்தன் லோலேண்ட்ஸு, சென்ட்ரல் ஹை மவுண்டெயின்ஸ், சதர்ன் பிளாட்யூஸ் அண்ட் கிரேட் பிளைன்ஸ் அண்ட் ஐலாண்ட் குரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டைப்ஸ் அதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைனேஜ் பற்றி பார்த்தோம், ரிவர்ஸ், மேஜர் ரிவர்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம ஏஷியாவில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்துருந்தோம். அட் லாஸ்ட் நம்ம பார்த்தது ஃப்ளோரா அண்ட் ஃபனா, அதாவது நம்மளோட நேச்சுரல் ரீஜியன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். ஐ வில் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.